மாத மையப்பொருளுடன் வல்லமையான ஒரு வாழ்வியல் செய்திக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆழங்களில் கொண்டு செல்லும் வாக்குதத்தம், அசைக்கும் வேத வசனத்தின் வலிமை, அறியும் ஆவலை தூண்டும் வார்த்தை. இதோ உங்களுக்காக தரிசனங்களின் மாதமாக வைக்கும், அல்லது உங்களுடைய தரிசனத்தின் கண்கள் பிரகாசிக்கப்பட்டு புதுப்பிக்கிற மாதமாக தேவன் இந்த மாதத்தை வைத்திருக்கிறார். ஆபகுக் புஸ்தகம் 2:3 தேவன் ஒரு அருமையான தீர்க்க தரிசனம் மூலமா எழுதப்பட்ட வார்த்தைய விரைந்து ஓடுகிறவன் கூட வாசிக்கக்கூடிய ஒரு வார்த்தை பலகையில வரையும்படியாக இந்த காலகட்டத்துல நமக்கு ஃபாஸ்ட் லைஃப்ல இருக்கும். இன்னைக்கு எல்லாருக்கும் டைம் தான் ரொம்ப 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 அப்படி மாற்றிக்கொண்டாங்க. சிறு பிள்ளைங்க கூட என்ன கேட்டா பிஸி பிரதர் பாஸ்டர் பிரதர்னு சொல்றாங்க. ஏன் life has made them to run like that. ஆனா அந்த வசனத்துல வாசிக்கிறோம், வாசிங்க பார்க்கலாம். கடந்தொடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகள தீர்க்கமாக வரையும்படியாக ஆண்டவர் தீர்க்கதரிசிக்கு சொல்லுகிறார். என்ன வரையும்படியாக வாசிங்க, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அது காத்திரு, அது நிச்சயமாக வரும், அது தாமதிப்பதில்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த வசனத்தை தேவன் கொடுக்கும் பொழுது ஐ தாட் இதனுடைய மெயின் காரியத்தை சொல்லிட்டு பிறகு தேவன் நமக்கு கொடுத்திருக்க தரிசனங்களை மக்களுக்கு நான் சொல்ல வேண்டும் என்று நான் அவ்விதமாக ஒரு பிளான் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். ஆனா ஆவியானவர் மிக தெளிவாக அந்த பிளான், அதனாலதான் முதல் வாரத்துல டிஎன்பிசி குறித்து நான் உங்களோட கூட பேசியிருப்பேன். அந்த தேசத்துக்கான பாரமாக தேவன் நமக்கு கொடுத்திருக்க தரிசனத்தை, ஆனா அடுத்த வாரத்துல ப்ரிப்பேர் பண்ணும் பொழுது ஆண்டவர் சொல்லிட்டார், இல்ல இந்த தரிசனத்தினுடைய சாராம்சத்தை இன்னும் நீ பேச வேண்டியது இருக்கிறது, அதை குறித்து பேச வேண்டும் என்று சொன்னபடினால இந்த தரிசனம், இதுல எழுதப்பட்ட இந்த தரிசனம் எதை குறிக்கிறது? கர்த்தருடைய இரண்டாம் வருகை, நம்முடைய ஆண்டவராகிய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரண்டாம் வருகை குறித்து தானே இந்த தரிசனம் தான் இந்த அடையாளமாக எழுதப்பட்டிருக்கு, அல்ல தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை என்பது இந்த உலகத்தில் வாழ்கிற 700 கோடி மக்களுக்கும் எல்லா சபைக்கும் எல்லா ஊழியக்காரருக்கும் எல்லா விசுவாசிக்கும் இருக்க வேண்டிய பெரிய முதலாவது தரிசனம் இந்த தரிசனம், இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. மீதி எல்லாம் அதுக்கு கீழே தான், இது எல்லாம் அதுக்கு தான். தேவன் நமக்கு ஒன்னஸ் மிஷனை கொடுத்திருக்காரு, சோசியல்ல ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்கிறாரு, ரைட், சிசியில கொடுத்திருக்காரு. இதெல்லாம் இருந்தாலும் இவைகள் எல்லாம் அல்டிமேட்டா எதுக்காகனா இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கு ஆயத்தம் ஆகிறது அல்லாமல் வேற ஒன்றுக்கும் இருக்கக்கூடாது. வேற இதை தவிர்த்துக்கு இருக்கும் என்றால் அந்த தரிசனம் அது இம்மைக்கான தரிசனமாக இருக்கும். அதனாலதான் என்ன கேட்கிறதான அருமையான சகோதரி சகோதரியே, வாலிப தம்பி தங்கச்சியே, இந்த உலகத்தில் வாழ்கிற எல்லா ஜனங்களே, தேவன் உங்களுக்காகவும் எனக்காகவும் வைத்திருக்கிற ஒரு தரிசனம், முதலாவது மாபெரும் தரிசனம். நீங்க வளரும் பொழுது உங்களுக்கு பல கனவுகள் இருக்கும். நீங்க படிக்கும் பொழுது என்ன நினைச்சிருப்பீங்க? I want to become a system engineer. What do you want to become? You would have had many things, right? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, வாட் யூ வாண்ட் டு பிகம், இந்த 5வது படிக்கும் பொழுது எழுத சொன்னாங்க, ஐ ரோட் ஐ வாண்ட் டு பிகம் அ சயின்டிஸ்ட்.
எஸ் காட் டிட் தட். அந்த வார்த்தையை நிறைவேற்றினார். I became a JRF in chemistry, junior research fellow, and I did my research in chemistry. So anga nerithinada innoru mara na kekkumbodha enna eludhuna, I wrote after my anointing, I wrote I want to serve God. Nan devunde ooliya karana maarnu nu solittanaala eludhuna adhaiyum aandar enak neravechinaar. Hallelujah. Idella namakku oru division adhe pola palathile ungalku pala vidhamana vision irukkalam. Nowadays, you know, youngsters are very smart. I want to become an artificial intelligence engineer. It's true. உங்களுடைய கனவுகள், உங்களுடைய விஷன் எல்லாருக்கும் ஒரு இதுல இருந்தாலும் உங்களுக்கு பிரதானமாய் இருக்கக்கூடிய முதலாவது விஷன் இன்றைக்கு நீங்க கரெக்ட் செய்ய வேண்டிய, அல்லது இது இல்லைன்னா கரெக்ட் செய்ய வேண்டிய ஒரு காரியத்தை குறித்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு இருக்க வேண்டிய பிரதான தரிசனம் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை. இதை நான் முதல் பிரசங்கத்திலே கூட சொல்லியிருக்கேன். பிரபலமான இசையமைப்பாளர் ஏஆர் ரஹ்மான் அவர்களை இன்டர்வியூ எடுக்கும் பொழுது, நீங்க இவ்வளவு சாதிச்சிருக்கீங்க, இவ்வளவு அச்சீவ் பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு இருக்கிற நிறைவேற வேண்டிய ஒரு ஆசை என்ன அப்படின்னு கேட்டா, அவருக்கு ப்ராம்ப்டா சொன்ன பதில் என்ன பயங்கர ஆச்சரியத்துல விடுவார். அதனாலதான் சொல்றேன், இந்த தரிசனம் 700 கோடி மக்களுக்கும், இதுவரைக்கும் வாழ்ந்தவர்களுக்கும், இனி வாழப்போகிறவர்களுக்கும் இருக்கக்கூடிய தரிசனம். இந்த தரிசனம் அவர் சொல்றாரு, இயேசு கிறிஸ்து வரப்போவதாக ஒரு நம்பிக்கை உண்டு. அவர் வருவார் என்றால் நான் அவரை சந்திக்கக்கூடிய பாக்கியம் எனக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு சொல்றேன். அந்த இன்டர்வியூ கூகுள்ல இருக்க, யூடியூப்ல இருக்க, நீங்க போய் பார்க்கணும். அதனால இந்த செய்தி கேட்கிற எல்லா வாலிப தம்பி தங்கச்சிகள், சகோதர சகோதரிகள், உன் கண்கள் முதலாவது இந்த தரிசனத்தினால் நிரப்பப்படும். உன் சிந்தனை இந்த தரிசனத்தினால் நிரப்பப்பட வேண்டும். இந்த தரிசனம் என்ன? இயேசு கிறிஸ்து இரண்டாம் வருகைக்கு நான் அவரை சந்திக்க ஆயத்தம் உள்ளவனாய் இருக்குவன். ஆதியும் அவரே, அந்தமும் அவரே, அல்பாவும் அவரே, ஒமேகாவும் அவரே, முந்தினவரும் அவரே, பிந்தினவரும் அவரே, துவக்கமும் அவரே, முடிவும் அவரே, அவரே எல்லா ஜீவனின் ஆரம்பமும், அவரே எல்லா ஜீவனின் முடிவுமா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இவரை சந்திப்பதற்கு இந்த உலகம் ஆயத்தமா இருக்கு. நான் உங்களுக்கு போன வாரத்துல 5 பிரதானமான, மிக முக்கியமான சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் குறித்து நாம் பார்த்தோம். ஏன் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை மிக 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 அவசியம், அத்தியாவசியம். நீங்க உணர்றீங்களோ இல்லையோ, உங்களை பார்க்கிற காட்டு மிருகங்கள், இயற்கை வளங்கள், உங்களை சுற்றிலும் இருக்கிற இயற்கை வளங்கள் கர்த்தருடைய வருகைக்காக இயங்குகிறது என்று வசனம் சொல்கிறது. அலைகள் பாடுகிற பாட்டுக்கு பின்னாடி ஒரு ஒரு துணி இருக்கிறதா? என்னது? இயேசு கிறிஸ்து எப்போ வருவார்? மூங்கில் கொம்புல இசைகிற இசையில காற்று வரும் பொழுது இசைகிறது, அந்த இசைக்கு பின்னாடி ஒரு மொழி இருக்கான், கேள்வி இருக்க. என்ன கேள்வி தெரியுமா? என் இயேசு எப்ப வருவார்? காரணம் என்ன தெரியுமா? இந்த இயற்கைகள் எல்லாம் பிரசவ வேதனைப்படுகிறது. எதுக்காக? இயேசு கிறிஸ்து வருகைக்காக. ஆனால் இந்த வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டிய மனிதன் மட்டும்தான் இதை உணர்வில்லாதவர்களாய் இருப்பதற்கு பரிதாபமான நிலவரத்தில் பார்க்க. நான் சொன்னவனமா, 2 காரியம் தான் நடக்கும், 2 காரியம் தான் நடக்கும். அந்த நாள்ல வேற ஒரு காரியமும் முன்பாக வராது.
நீ கிறிஸ்தவன், நீ இந்து, நீ முஸ்லீம், நீ புத்திசம், சீக்கிசம், நீ இந்த ஜாதி அந்த ஜாதி, இந்த கலருடைய அந்த கடையோ, அந்த நாட்டில் இருக்க இந்த நாட்டில் இருக்க, எந்த இட் டசன்ட் மேட்டர். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, இது நான் சிறு வயதில் இருக்கும்பொழுது ஒரு வாலிப கூட்டத்தில் இந்த க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். கர்த்தருடைய வசனம் சொல்கிறது, அவருடைய வருகை எப்பொழுது இருக்குமா? காலையிலோ மாலையிலோ சேவல் கூவுகிற இடத்திலோ இரவிலும் நடக்கும் என்று சொல்றான். அது எப்படின்னு ஒருத்தன் கேட்டான். என்னது, ஏதாவது ஒரு நேரத்தில் தானே வருவாரு, அது எப்படி காலையில மாலையில இரவில் சேவல் கூவுகிற நேரத்துல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை கேட்கலாம். அப்ப கர்த்தருடைய வருகை எப்போ இருக்கும்? அப்ப குருட்டம் போல அடிக்கிறாங்களா இது இந்த வசனம் அப்படின்ற செய்தி ஒரு கேள்வி கிட்டான். அந்த ஊழியக்கார அழகான பதில் சொன்னது இன்னும் என் மனதில் இருக்கு. You know what is the answer? ஏன் அப்படி எழுதப்பட்டிருக்கு? That's the right answer. இயேசு கிறிஸ்து வருவது ஒரே நேரம் தான், ஆனால் இந்த உலகத்துக்கு அது பல மணி நேரமா இருக்கும். அமெரிக்காவுக்கு அது ஒருவேளை காலையா இருக்கும் என்றால் இந்தியாவில் என்னவா இருக்கும்? இரவு நேரமாக இருக்கும். ஐரோப்பியால மாலை நேரமாக இருக்கும். ஜப்பானுக்கு அது அதிகாலையில இருக்கும். எப்படின்னு தெரியல. அதனாலதான் காலையிலோ மாலையிலோ சேவல் கூவுகிறோ அந்தி நேரத்திலேயோ இரவு நேரத்திலோ அவர் வருகை இருக்கும். அவர் தூங்கும் பொழுது திருடன் வருகிற விரதமாய் அந்த நாள் இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் ரெண்டே ரெண்டு காரியம் நடக்கும். ஒன்று என்ன? எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள், இன்னொன்னு கைவிடப்பட்டவர்கள். அவ்வளவுதான். அதுல அதுக்கு மாறாக வேற ஒன்றுமே இருக்காது, வேற ஒன்றுமே இருக்காது. ஆணும் பெண்ணும் கூட வித்தியாசம் கிடையாது, எந்த வித்தியாசமும் இருக்காது. ஒன்று நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படணும், இன்னொன்று இல்லாட்டி left behind. But I think we are all getting ready to be caught up in the kingdom of God. Hallelujah. அவருடைய வருகையில நான் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று விசுவாசிக்கிறவர்களும் ஆசிக்கிறவர்களும் நல்ல கைகளை தட்டி அவருடைய வருகைக்காக சந்தோஷமா எல்லாரும் நல்ல முழு பலத்தோட Amen. Jesus is coming soon. Jesus. Amen. Raja varugira aayathamaago me no varugira Yesu varugirar edirkondu selvom Yesu varugira edirkondu selvom Hallelujah. Raja varugira பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கை குலுக்கி உன் ராஜா வருகிறார் சொல்லுங்க. உன் ராஜா வருகிறார், ஆயத்தமாக நீ மற்றவர்களை ஆயத்தப்படுத்த ஆயத்தம். இந்த நாள்ல இந்த காரியத்தை சொல்றதுக்கு முன்பாக இந்த ஒரு பாயிண்ட், பரிசுத்தவான்கள் எனக்கு தெரிஞ்ச சில பரிசுத்தவான்கள் அவர்கள் தினந்தோறும் எழுந்துக்கும் பொழுது இன்றைக்கு இயேசு வருவாரா என்று விழிப்போடு எழுந்துக்கிற பரிசுத்தவான்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். பாஸ்டர் பால் அவங்கள பயங்கரமான ஊழியக்காரம். You can't even imagine such a saint they have lived. எப்பொழுதும் தன்னுடைய படுக்கையின் பக்கத்துல ஒரு டைரியும் பைபிள் பெண் இருக்கும். திடீர்னு 2 மணிக்கு ஆவியான சொல்லணும், இந்த டேட்ல இந்த காரியத்தை நடக்க போற எழுதுன்னு சொன்னா டைரியில் எடுக்க. அவர் மறித்த நாளை கூட முன்பாகவே ஆண்டவர் காட்டி எழுது. ஒரு கன்வென்ஷன் போனாரு, அந்த கன்வென்ஷன் கடைசி நாள் புக் பண்ணாங்க. He asked them to cancel the return ticket edukadinga sonna. He finished the convention that night. He went into the presence of God. He finished his life. Avada diary eduthu paatha andha naal neram athaniyum alagaga ezhudhi vechu. Adhu dhaan oru parisuthamaanoda maa. They every day elundhukkum poludhu indrikku Yesu varuvaara. அதனாலதான்
பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்ற ஒவ்வொரு விசுவாசிகளும் நீங்க வார்த்தையில சொல்லும் பொழுது அல்லது உங்களுடைய காரியங்கள் நடக்கும் பொழுது ஒரு வார்த்தை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம், என்னது? கர்த்தருடைய வருகை தாமதித்தால். நமக்கு ஒரு அடுத்த வருஷம் நம்ம வந்து ஒன்னஸ் ஃபெஸ்டிவல் நடத்தணும்னு நினைக்கிறோம், நம்ம தைரியத்தோட சொல்ல முடியாது அடுத்த வருஷம் ஒன்னஸ் ஃபெஸ்டிவல் நடத்த போறோம், ஏன் ஆவாடிங்க நடத்த போறோம்னு சொல்ல முடியாது. நம்ம எப்படி சொல்லுவோம்? கர்த்தருடைய வருகை தாமதிச்சா we will conduct it. That should be the heart of everybody, every lover of Christ. That heart should be the thing. உன் நாட்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு நாளும் நீ விழிக்கும் பொழுது என் இயேசு இன்றைக்கு வருவாரா என்று விழிப்பு இருக்கும் என்றால் உன் வாழ்க்கையினுடைய ஜாக்கிரதை உன்னோடு கூட வரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் இது பரிசுத்தவான்களின் ஆதாரம், விசுவாசிகளின் நம்பிக்கை. தேவன் நமக்கு கொடுத்திருக்க ஆறுதல், தேவன் நமக்கு கொடுத்திருக்க முக்கியமான செய்தி, வசனம் வெளிப்படுத்துகிறதான மிக மிக முக்கியமான செய்தி என்று போன வார்த்தை. டுடே ஐம் கோனா பாயிண்ட் அவுட், இந்த கர்த்தருடைய வருகை வரும்பொழுது சில அடையாளங்களை தேவன் முன்குறித்து நமக்கு சொல்லியிருக்கிறார். அவைகள் என்ன என்பதை ஒரு சிலதை நாம் இந்த நாளில் பார்க்க போகிறோம். Are you all ready? நீங்கள் இந்த நேரத்தில் இந்த செய்தியை கேட்கிறவர்கள், நீங்கள் அவருடைய வருகைக்கு எப்படி ஆயத்தமா இருக்கிறீர்களோ இல்லையோ, பட் அவர் சொன்ன வார்த்தைகளும் அவர் சொன்ன ஒவ்வொரு சைன்ஸும் கர்த்தருடைய வருகைக்காக ஆயத்தமாகி கொண்டிருக்கிறதை நாம் பார்க்கலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. முதலாவது என்ன நடக்கும்னா, விசுவாச இழப்பு, விசுவாச துரோகம் நடக்கும். இதை நான் சொல்லல, கர்த்தருடைய வருகைக்கு பொழுது என்ன நடக்குமா, விசுவாச துரோகம் நடக்கும், விசுவாச இழப்பு, விசுவாச இழப்பு. வாசிங்க மத்தேயு 24 அதிகாரம் 3 வசனம் வாசிங்க. அடையாளத்தை தேட ஆரம்பிங்க, ஏன்னா கடைசி நாட்கள்ல என்ன ஆகும், அறிவு பெருத்து போகும். மனுஷனுக்கு இருக்க இவ்வளவுண்டுதான், அதை வச்சு கடைசி நாட்கள் தன்னை பெரியால நினைச்சு அறிவு பெருத்து போகிறதுனால தான் கேள்வி கேட்கிறேன்னு நினைச்சிட்டு விசுவாசத்தை இழக்கிறதை நாம் பார்க்க போகும். People will lose the faith. 2 Timothy 4:3-4 என்ன வாசிக்கிறோம், 2 Timothy 4:3-4 வசனத்துல என்ன வாசிக்கிறோம், 2 Timothy 4:3-4. விசுவாச கப்பலை சேதப்படுத்துகிறதை நாம் பார்க்கலாம். அல்லது இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருக்கும் பொழுது கேட்டார், மனுஷகுமாரன் வரும் பொழுது விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டார். வாசிங்க, ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை ஒருக்க மனதில்லாமல் செவித்தினவுள்ளவர்களாகி தங்க சுய இச்சைகளுக்கு ஏற்ற போதகர்களை திரளாக சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். நீங்க தேவ ஜனமே, உன் செவி சத்தியத்துக்கு அடைப்பட்டு கட்டுக்கதைகளுக்கு சாயாமல் இருக்கும்படி நாம் ஜாக்கிரதையா இருக்கும். விசுவாசத்தினுடைய இழப்பு எப்ப வரும்னா, நீ கட்டுக்கதைகளுக்கு உன் செவி சாயும் பொழுது, கட்டுக்கதைகளை நீ கேட்கும் பொழுது உன் மனம், உன்னுடைய விசுவாசம் உன் இருதயத்தை விட்டு வழுவதற்கு அது காரணம். அதனால அதை சத்தியத்தை பிடித்துக்கொள், சத்தியத்தை வாங்க, அதை என்ன பண்ணது, விற்காதே. சோ முதல் அடையாளம் விசுவாசத்தினுடைய துரோகம் அல்ல, விசுவாச இழப்பு நடக்கும். இன்னைக்கு உலகமெங்கிலும், இந்த காரணம் இந்தியாவில மட்டுமல்ல உலகமெங்கிலும் விசுவாச இழப்பு நடக்கிறதை நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கிறேன்.
இன்னும் காலம் போக போக this is going to be become worse. It is not going to be easy. இது ஈஸியான காரியம் அல்ல. இரண்டாவது அந்தி கிறிஸ்துவின் தோற்றம். அந்தி கிறிஸ்துனா என்னது? கிறிஸ்த மாதிரி இருக்கிறது. ஆன்டி கிரைஸ்ட், கிறிஸ்துவினுடைய போர்வையில இருக்கிற மாற்று காலம். அந்தி கிறிஸ்துவின் தோற்றம் லூக்கா 21:8 நீங்க வாசிக்கிறீங்க. லூக்கா 21:8 நிறைய வசனம் இருக்கு. மத்த 24:5-23-26, லூக்கா 21:8 ரெண்டு தசலோனிக்கே 2:1-10, 1 யோவான் 2:16-23, 4:3, 2 யோவான் 7 வெளிப்படுத்தல 13:1-8, 19:20 இதுல வெளிப்படுத்தி லூக்கா 21:8 மட்டும் வாசி. எச்சரிக்கையா இருங்க, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபம் என்று சொல்வார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். அல்லேலூயா. கள்ள தீர்க்கதரிசிகளும் அந்தி கிறிஸ்துவின் தோற்றம் ஆண்டுடைய வருகைக்கு அடையாளம். அதனாலதான் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்தவர்களா இருப்பார்கள். அதன் பலனை மறுதளிக்கிற ஒரு கூட்டம் எழும்பும். கடைசி காலத்தினுடைய அடையத்தை பார்க்கலாம். அவங்க பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா they will be like Christ, பட் அவங்களோட கனிகள் பார்த்தீங்கன்னா அதன் பலனை மறுதளிக்கிறவர்களா இருப்பார்கள். சர்ச்சில் வரும்பொழுது ஒரு வாழ்க்கை, வெளியில போகும்போது ஒரு வாழ்க்கை, அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்றவர்கள் எச்சரிக்கையா இருப்பாங்க. தேவன் நம்மை உலகத்தை பரலோகமாய் ராஜ்யமாய் மாற்ற முடியாத தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. சர்ச்சுக்கு வரும்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க, உலகத்துல வேலை செய்யும் பொழுதும் ஒரே மாதிரி இருக்க, வீட்டுல இருக்கும் பொழுதும் ஒரே மாதிரி இருக்க, விளையாட போகும்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க, அப்படிப்பட்ட லைஃப் நம்ம விரும்பணும். அல்லேலூயா. மூன்றாவது காட்டி கொடுத்தல். லூக்கா 21:16 என்ன வாசிக்கிறோம்? கடைசி நாட்களில ஜனங்கள் காட்டி கொடுக்கப்படுவார்கள். விசுவாச துரோகத்துல அல்லது தன்னுடைய சொந்தமானவர்களையே காட்டி கொடுக்கிற அந்த காரியத்தை பார்க்க போறோம். வாசிங்க. சிநேகிதராலும் காட்டி கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை என்ன பண்ணுவாங்க? கொலை செய்வார்கள். நடக்குதா இல்லையா? நடக்குதா இல்லையா? எனக்கு எக்ஸாக்ட் இது தெரியல, பட் 2016 இது வரைக்கும் லட்சக்கணக்கானவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கார்கள். இந்தியாவில் மட்டும் உங்களில் சிலர் கொலை செய்யப்படுவார். பெற்றோராலும் சகோதரராலும் சகோதரியாலும் அல்லது உடன்பிறந்த ஜந்துகளாவது நீங்கள் என்ன பண்ணுவீர்கள்? காட்டி கொடுக்கப்படுவீர்கள். அடையாளம். நான்காவது புவி அதிர்ச்சிகள், பூமி அதிர்ச்சிகள். ஒன்று மத்திய 24:7 என்ன வாசிக்கிறோம்? பூமி அதிர்ச்சிகள் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு இருக்கிற பூமி அதிர்ச்சியை பார்க்கிறோம். ஏற்கனவே இந்த காரியங்களை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க. பூமி அதிர்ந்து கொண்டிருக்கிறது. வயநாட்டில் நடந்தது மழை மட்டுமல்ல, பூமி பிளந்து வாரிக்கொண்டதை நாம் பார்க்கிறோம். வாசிங்க மத்திய 24:7. பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் உண்டாகும்.
கள்ள தீர்க்க தரிசிகளும் கள்ள கிறிஸ்துக்களும் உண்டாகுவார். அந்த கிறிஸ்துவின் தோற்றம் கள்ள தீர்க்க தரிசிகள் தோற்றம் கள்ள கிறிஸ்துக்கள் ரைட், கள்ள தீர்க்க தரிசிகள், கள்ள கிறிஸ்துக்கள், அந்த கிறிஸ்து, இவைகள் எல்லாம் அவருடைய வருகைக்கு அடையாளம். பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள் ஏராளமாய் நடக்கும். ஜனங்கள் இது நிமித்தமாக வஞ்சிக்கப்படுவார்கள். இன்னைக்கு ஜனங்களுக்கு என்ன, ஒரு மாயையான ஒரு காரியத்தை காட்டினா போதும், விழுந்தடிச்சு அது உண்மையா பொய்யான்னு கூட யோசிக்காம இன்னைக்கு விழுந்தடிச்சு போகிற மக்களை பார்க்கும் பொழுது பரிதபிக்கிறது. ஆனா கடைசி காலத்தினுடைய அறிகுறியில ஒன்னு, ஜனங்கள் பொய்யான அற்புதங்கள் அடையாளங்களை பின்பற்றுகிறவர்களாய் அதுல பின்பற்றி போக அவர்களுடைய மனது சாயும். ரெண்டு தேசலோனிக்கே 2:9-10 வாசிங்க பார்க்கலாம். 2:9-10 மத்தேயு 24:24 மார்க்கு 22 லூக்கா 21:8 வெளிப்படுத்தல் 19:20 இதுல 2:9-10 வாசிங்க. சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் கெட்டு போகிறவர்களுக்குள்ளே சகல வித வஞ்சகத்தோடு இருக்கும். அது உண்மையாக இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அதுக்குள்ள வஞ்சனை இருக்கிறது. அவர்கள் ரட்சிக்கப்படுகிறதுக்கு ஏதுவான அந்த அன்பை அவர்கள் தவறுவிட்டார்கள். அப்போ கடைசி காலத்தில் வெளிப்பட போகிற காரியம் என்ன, ஜனங்களை வஞ்சிக்கிற பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். அதனாலதான் நீங்கள் காரியங்கள் நடக்கும் பொழுது இங்க இப்படி நடக்குது அங்க அப்படி நடக்குது என்று சொல்லும் பொழுது, இதை நடக்கிற அசாதாரணமான காரியத்து நடக்கும் பொழுது ஆல்வேஸ் ப்ரே ஃபார் இட். யூ நீட் டு நோ தி சோர்ஸ் பிஹைண்ட் தட் திங். பொய்யான அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கும். அது முறை அடையும் தீமைகள் பெருத்தெடுக்கும். 2 பேதுரு 3:3-4 வசனங்களை வாசிங்க. தீமை பெருக்கமாக இருக்கும், தீமை பெருத்து. 2 பேதுரு 3:3-4 2 தீமோத்தேயு 3:1-5 மத்தேயு 24:8 வாசிங்க. பரியாசக்காரர்கள் வந்து எப்படி நடப்பாங்களா, சுய இச்சைகளின்படி நடந்து தீமை பெருக்கும். அவங்க தங்களுடைய சுய இச்சை நிறைவேற்றுவதற்காக பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். தீமை பெருக்கமாக இருக்கும் இந்த நாட்கள். எப்படி நடக்குது, ராங்க ரைட்டாகவும் ரைட்ட ராங்காகவும் சொல்லுகிற ஒரு காலகட்டத்தில் நாம் வந்திருக்கிறோம். அல்லது அப்படி சொல்லுகிறவர்களை கொண்டாடுகிறவர்கள காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். Today this society அல்லது இந்த generation is the most confusing. அவங்க ரொம்ப அட்வான்ஸ் அவங்க சமூகம் நினைக்கிறோம் ஒரு விதத்துல. ஐ எம் திங்கிங் லைக் தட் பட் இஃப் ஐ டாக் வித் தம் தே ஆர் மோஸ்ட் கன்ஃபியூஸ்ட். கன்ஃபியூஸ்ட் காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். சில எக்ஸாம்பிள் நான் இங்க கோட் கூட பண்ண முடியாது, அப்படிப்பட்ட காலத்துல இருக்கு. ஏன்னா தீமை பெருக்கெடுக்கும் அவருடைய வருகையின் அடையாளம். இதெல்லாம் நீங்க சுற்றிலும் பார்க்கும் பொழுது உங்கள் ரட்சிப்பு நிறைவேறுகிறது என்பதை நீங்கள் அதிக ஜாக்கிரதையோடு உங்கள் தலைகளை உயர்த்துங்கள், உங்கள் தீவெட்டைகளை எழுப்புங்கள் என்று வசனம் சொல்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இவைகள் எல்லாம் முடிவுக்கு வருகிறது என்று அர்த்தம், ஆனால் முடிவு வராதுன்னு சொல்லு. வேதனைகளுக்கு ஆரம்பம் என்று வசனம் சொல்லு. வேதனைகளுக்கு ஆரம்பம்
நாடுகளுக்கு நாடு போராட்டம் உண்டாகும், கொள்ளை நோய்கள் இவைகளெல்லாம் பார்த்தோம். பக்தியுடையவருக்கு உபத்திரம். உண்மையிலே இந்த காலத்துல என்ன இருக்கும், பக்தி உள்ளவர்கள் உபத்திரவப்படுவார்கள். உலகத்தோடு ஒன்றி போனா உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ அமைதியா இருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ உபத்திரவத்தை அனுபவிக்க மாட்டோம். அது நான் சொல்லல, கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. வாசிப்போம் 2 தீமோத்தேயு 3 அதிகாரம், இதுல நீங்க வாசிக்கலாம். வாசிங்க. யாவரும் என்னப்படுவார்கள், துன்பப்படுவார்கள். தேவ பக்தியாய் நடக்க விரும்புகிற யாவரும் அவங்க என்ன படுவாங்க, துன்பப்படுவார்கள். அதனாலதான் இந்த தேவ பக்திய விட்டு விட்டுட்டு உலகத்தின் படி போயிடலான்னு சொல்லிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு விசுவாசத்தை விட்டு வழுவி போகிறவர்கள் நிறைய பேரை பார்க்கலாம், நிறைய பேரை பார்க்கலாம். தேவ பக்திய நடக்கிறவர்கள் உபத்திரவப்படுவார். அதனாலதான் தேவ பிள்ளையே உன் உபத்திரவத்தை குறித்து துளி ஏதும் நீ கவலைப்படாத, உன் ரட்சிப்பு நிறைவேறுகிறது என்பது அர்த்தம். அல்லேலூயா. உன் ராஜா சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. இயேசு சீக்கிரம் வருகிறார். அல்லேலூயா. உன் கண்கள் அவருடைய தரிசனத்தால் நிறைந்திருக்கும் என்ற இவைகள் எல்லாம் ஒண்ணு உன்னை சேதப்படுத்த முடியாது. அல்லேலூயா. உன்னை சுற்றிலும் 1000 பேர் விழுந்தாலும் உனது சுற்றிலும் 10000 பேர் விழுந்தா அது உன்னை என்ன பண்ண முடியாது, அணுகாது. ஏன், உன் கண்கள் அவருடைய தரிசனத்தினால் நிறைந்திருப்பார். தரிசனத்தில் இன்னைக்கு அவங்க வரும் நாட்கள்ல அவங்க டாக் அபவுட் சர்டன் வெரி இம்பார்ட்டன்ட் திங். இன்னைக்கு எல்லார் கையிலும் பணம் இருக்கிறதுன்னு நம்ம நினைக்கிறோம், அறிவு இருக்கிறதுன்னு நினைக்கிறோம், பட் அதற்கு ஈடான பாவங்களும் பெருகிட்டு நூதனமான. I was really mind-blown certain things கேட்கும்பொழுது. தீமை பெருக்கெடுக்கும் என்று நம்ம வாசிக்கிறோமே, நீங்க அக்கிரமம் மிகுதியாகுதல். மத்தேயு 24:12 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம், அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு தணிந்து போம். அன்பு தணிந்து போம். பீப்புள் வந்து என்னன்னா, அன்பு இல்லாதவர்களாய், சுவாப அன்பு இல்லாதவர்களாய், இச்சையை நிறைவேற்றவர்களாய் மாறுவார்கள் என்று வசனம் சொல்லுது. இந்த நாட்கள் அதான் நடந்துட்டு இருக்கு. நீங்க மோஸ்ட் ஐ சா ஒன் இன்டர்வியூ, அது என பார்த்த உடனே பயங்கர ஒரு இளம் பெண் சொல்றாங்க, நீயும் மண்ணுக்கு போற, நானும் மண்ணுக்கு போற, அனுபவிச்சுட்டு போயினே இருக்கலாம். When the moral of the women comes down like that, அந்த சொசைட்டியோட அழிவுக்கு அதுதான் காரணம், வேற ஒண்ணுமே இல்லை. இதுதான் அக்கிரமம் மிகுதியாவதனால் அநேகருடைய அன்பு அணிந்து போகும். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் விளையாடவும் பெண் கொடுக்கவும் பெண் எடுக்கவும் இதுலதான் அதிகமா கான்சென்ட்ரேட்டா இருப்பாங்களே தவிர, தேவனை பற்றிய உணர்வு அவர்களிடத்திலிருந்து எடுத்து போடப்படும். இப்ப கடைசியா ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு அடையாளமும் இருக்கு, என்ன தெரியுமா, இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கும் அறிவிக்கப்படும். வாசிப்போமா மத்தேயு 24:14 தானே வாசிக்கிறீங்க, வாசிங்க. வெளிப்படுத்தல் 14:6-7 வாசிங்க. மத்தேயு 24:14 வாசிங்க. ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகத்தில் உள்ள சகல ஜாதிகளுக்கும் என்னவாக பிரசங்கிக்கப்படும், சாட்சியாக பிரசங்கிக்கப்படும், அப்பொழுது முடிவு வரும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த ராஜ்யத்தின் சுவிசேஷம் உலகம் எங்கிலும் பிரசங்கிக்கப்படும். உலகம் எங்கிலும் அப்பொழுது முடிவு வரும். ஏன்னா நோ மேன் கேன் எஸ்கேப் வித் திஸ் காஸ்பல். எனக்கு தெரியலன்னு சொல்லக்கூடாது. நீ தெரிந்து நிராகரிக்கிறது அது உன்னுடைய கடமை. நீ ஏற்றுக்கொள்றது ஏற்றுக்கொள்ளாது உன்னுடைய கடமை. ஆனா அறிவிக்கப்பட வேண்டியது தேவன் கண்டிப்பாக ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் அறிவிக்கிற கடமை. அதனாலதான் சபை விழித்தெழும்பு உன்னுடைய கடமை சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல இருக்க வேண்டும். அல்லேலூயா. நீ வந்து இங்க சொகுசா இருப்பதற்கு சபை அல்ல, சபையில உள்ளவர்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
அல்லது இயேசு கிறிஸ்துவோட வருகைக்கு நீங்களும் நானும் உதவி செய்கிற ஒரு மாபெரும் காரியம், சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களா இருக்கிறோம். உனக்கு மீடியால பங்கு இருக்குன்னா மீடியால சுவிசேஷத்தை அறிவிக்கிற காரியத்தை நீ செய்கிறவனா இருக்க, உனக்கு பேச்சாற்றல் இருக்கா பேச்சுல நீ ஆண்டவரை பற்றி சொல், இல்ல சொல்லாற்றல் இருக்கா சொல் மூலமாய் நீ ஆண்டவரை அவருடைய வருகை பற்றியும் சுவிசேஷத்தை பற்றியும் அறிவிக்கிறது. செயலாற்றல் இருக்கா செயல் மூலமாய் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை உலகம் எங்கும் அறிவிக்கிறவர்களா இருக்க. ஆண்டவராகி தேவன் அவருடைய வருகைக்கான அடையாளங்கள் எல்லாம் சொன்னத ஒவ்வொன்றாய் நாம் நிறைவேறுதப்பா, ஒவ்வொன்றாய். இன்னைக்கு இந்தியாலே எடுத்துங்க, நிலச்சரிவுகளும் பூகம்பங்களும் பேரழிவுகளும். ஆந்திரால இருந்து தம்பி போன வாரம் வந்து, அண்ணா இதுவரைக்கும் கண்டிராத ஆந்திரால மழை வெள்ளம். வட மாநிலங்களை பாத்தீங்கன்னா அந்த வீடியோ பார்க்கும்போது பயங்கரமா இருக்கு, நிக்கிறாங்க அதுக்கு ஒரு 10 அடிக்குள்ள அப்படியே மழை சரிந்து அப்படி போகுது. நாம் உயிரோடு இருக்கன்னா அவருடைய வருகையின் நம்பிக்கையினாலும் தரிசனத்தினாலும் நம்முடைய கண்கள் நிரம்பிருக்கு. அது தாமதிக்கிறது என்று நினைத்து நடக்காது என்று நினைச்சிடாதீங்க. அதான் வசனம் சொல்கிறது, குறித்த காலத்துக்காக இந்த தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே விளங்கும், அது பொய் சொல்லாது. தாமதிக்கிறது என்று நினைச்சிட்டு உட்கார்ந்துறாது. அது நிச்சயமாக நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வருகை பிதாவை தவிர ஒருவருக்கும் தெரியாது. அந்த நாழிகையும் நேரத்தையும் ஒருவரும் அறிய முடியாது. தேவ தூதர்கள் கூட அறியார்கள். ஏன்? இயேசு கிறிஸ்துவுக்கே அது அந்த நாடுகை. ஏனென்றால் அவர் இப்பொழுது பரிந்து பேசுகிற நிலவரத்துல இருக்கிறதுனால அவர் அந்த பொசிஷனுக்கு போக முடியாது. அதனாலதான் அவருடைய வருகை எந்த நாடுகளை எந்த நேரத்துல எந்த நிமிஷத்துல எந்த நேரத்துல இருக்கும் என்று சொல்ல முடியாது. வசனம் சொல்கிறது, வயல்ல 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தன் எடுத்துக்கொள்ளப்படுவான், ஒருத்தன் கைவிடப்படுவான். எந்திரம் அரைச்சிட்டு இருப்பாங்க, மாவு அரைச்சி 2 பேர் இருப்பாங்க, ஒருத்தர் எடுத்துக்கொள்ளப்படும், இன்னொருத்தங்க கைவிடப்படும். அதனாலதான் கட்டுரை வருகையில இந்த 2 கூட்டத்தார்தான் இருக்க முடியும். அந்த நாள்ல ரெண்டு பேர் தான் இருக்க முடியும், 2 விதமான. நீங்க எதை செய்தாலும் எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுடைய இருதயம் உன் ராஜாவின் வருகை, உன் கண்கள் ராஜாவின் வருகையினால இயேசு கிறிஸ்துவின் வருகையினால நம்பிக்கையினால் நிறைந்ததா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீ உட்கார்ந்தாலும் எழுந்தாலும் புசித்தாலும் குடித்தாலும் அவருடைய நாம மகிமைக்கென்றும் வருகைக்கென்றும் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நாள்ல தேவன் நம்முடைய தரிசனத்தை புதுப்பிப்பாரான், நம்முடைய கண்களை புதுப்பிப்பாரான். அந்த வருகைக்காக நம்ம எல்லாரும் ஆயத்தமாகும். அந்த வருகைன்னு சொல்லும் பொழுது அது மிகவும் சந்தோஷமான நாள். ஏன்னா மணவாளனை சந்திக்கிற மணவாட்டியை போல இருக்க போகிறது. அல்லேலூயா. ஒரு கூட்டத்திற்கு அது அப்படிப்பட்ட நாள், இன்னொரு கூட்டத்திற்கு அது பயங்கரமும் திகிலும் கொடிதான நாளாக இருக்க போகிறது. உங்களுக்கும் எனக்கும் எப்படிப்பட்ட நாள்? மணவாளனை சந்திக்கிற மணவாட்டியா இருக்கும். ராஜ்யத்தை அவருக்கு இந்த பூமியில கொண்டு வர சொன்னாரு, அந்த வேலையை செய்ததுல எனக்கு சந்தோஷம் இருக்கிறது என்று சொல்லுகிற அந்த கூட்டத்துல இருக்கிறவர்களா இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. தீவெட்டில நிறைவான எண்ணெயோடு கூட வச்சிருக்கிறதானே, அப்படிப்பட்ட புத்தி உள்ள ஸ்திரீ கன்னிகைகளை போல நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதும் ஆயத்தம் உள்ளவர்கள். அதனாலதான் எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள், எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டிருங்கள், ஆவில அனலாயிருங்கள், ஜபத்துல விழித்திருங்கள். கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாக நம்ம ஒவ்வொருத்தரும் ஆயத்தப்படுத்துவார. இந்த கண்களை இந்த தரிசனத்தினால கர்த்தர் நிரப்பி நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் கர்த்தர் அந்த நாளுக்கென்று ஆயத்தப்படுத்துகிற இந்த ஒவ்வொரு நிமிஷமும் இதற்கென்று வாழக்கூடிய காரியம், இதற்கென்று வாழக்கூடிய
அதனால இந்த உலகத்துல வாழ்கிற வசனம் சொல்கிறது, இந்த உலகத்துல வாழ்கிற இந்த உலகத்தை தகாத விதமாய் அனுபவிக்காதவர்களை போல நீங்க வாழுங்கள் சொல்றேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்தை ஆண்ட நமக்காக கொடுத்துருக்க, எதுக்காக நீங்க இந்த பூமிய பரலோக ராஜ்யத்தை கொண்டு வரும்படியாக அதிகாரத்தை தேவன் நம்ம கைகளில் ஒப்பு கொடுத்துருக்கார். இந்த ராஜ்யம் இந்த வருகைக்காக ஆயத்தமா இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளையும் உங்களோட மனம் போன போக்குல இஷ்டத்துக்கு நடந்துட்டு இங்க வந்துட்டு கர்த்தருடைய வருகைக்கு போகும் சொல்ல, நீங்க வாழுகிற ஒவ்வொரு நிமிஷமும் அந்த வருகை கூட சம்பந்தப்பட்ட காரியமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. God is going to do that.